ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குல்ஃபி சமையல் அண்ட் பியூட்டி டிப்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பீஃப் சூப். உடம்பு பீஃப் வந்து ரொம்பவே நல்லது. இதில் அதிகமான புரோட்டீன் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, விட்டமின் B12 வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதில் அதிகமாகவே இருக்குது, அயன் நிறையா இருக்குது. அயன் டெஃபினேஷனால் அனிமியா வரும், அது வந்து கண்ட்ரோல் ஆகும். நீங்கள் கொழுப்பில்லாத மீட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் கூட இதில் க்யூர் ஆகும். இது வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட். ஸோ அதிகமாக நோய்களை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது வந்து மீட்டில் இருக்குது, பீஃபில். பீஃப் சாப்பிட்றதுனால நல்லாவே மூளை வளர்ச்சி அதிகமாகும். நார்மலாக பார்த்தீங்கன்னா பீஃப் சாப்பிட்றவங்க மதியில் ஒரு இது இருக்கும், பீஃப் சாப்பிட்றதுனால மந்த புத்தியாக இருப்பாங்கன்னு. அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் பீஃப் சாப்பிட்றதுனால நல்லாவே மூளை வளர்ச்சி நல்லாவே இருக்கும். அது இல்லாமல் ஆயில் நல்லாவே நீண்ட ஆயிலை கொடுக்கும். எதுக்குன்னா பீஃப் சாப்பிட்றதுனால அதிகமான நோய்கள் வந்து கண்ட்ரோலாக இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், பீஃப் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுங்க. சூப்போட கொடுத்தீங்கன்னா வளர்கிற குழந்தைங்களுக்கு வந்து அந்த மசில் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ எலும்புகளுக்கு ரொம்பவே நல்லது, எல்லா நோய்களும் ஒரு கண்ட்ரோலாக இருக்கும். அதனால் பீஃப் வந்து அடிக்கடி எடுத்துக்கோங்க, ரொம்பவே நல்லது. சரி, இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. பீஃப் சூப் செய்கிறதுக்கு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம், ஒரு வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம், கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கலாம், புதினா, கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம், மிளகு, பட்டை, பிரியாணி இலை, ஏலக்காய், ஒரு ஸ்டார் பூ, மேட் இதெல்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பீஃப் சூப் வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கணும்னா வெந்தயக்கீரை எடுத்துக்கலாம் கொஞ்சம். இது ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும், சூப் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் எடுத்துக்கலாம். அப்புறம் பீஃப் நான் ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கிட்டேன், உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். குக்கர் கொஞ்சம் காயிட்டும், அப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். குக்கர் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம், இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ரொம்ப ஆயில் தேவையில்லை, ஏன்னா நம்ம சூப்பு தான் வைக்க போகிறோம், அதனால் ஆயில் ரொம்ப தேவை இருக்காது. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, அதில் பட்டை, ஸ்டார்ச்சு, இப்போ இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ ஆனியன் சேர்த்துக்கலாம். இப்போ ஆனியன் நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப ப்ரௌன் கலரில் வதக்கணும்னு தேவையில்லை, ஃப்ரை தேவையில்லை, லைட்டாக வெந்தால் போதும் ஆனியன். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், வெங்காயம் அப்போ தான் வேகும் சீக்கிரம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 2-3 மினிட்ஸ் இப்படி வதக்கி விடுங்க. ரொம்ப ஃப்ரையாக தேவையில்லை, இப்போ நல்லா வெந்துருச்சு, கலர் சேஞ்ச் ஆனாலே போதும் இது மாதிரி. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நிறையவே போட்டுக்கோங்க கொஞ்சம், ஏன்னா அப்போ தான் சூப் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லாவே வதங்கிருச்சு, நல்லா ஸ்மெல் வருது. இப்போ புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் நல்ல ஸ்மெல் இருக்கும், அந்த டேஸ்ட்டும் அதில் நல்லா இறங்கும், புதினா கொத்தமல்லி டேஸ்ட்டு. நீங்கள் கடைசியாக போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்கும், அந்த டேஸ்ட் அதிகமாக தெரியாது. நீங்கள் இப்போ வெங்காயத்தோடய சேர்த்து வதக்கினீங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, சூப்பு குடிக்கிறதுக்கு செமையாக இருக்கும். இந்த மாதிரி குடிங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு, இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதே நல்லா வதங்குற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். தக்காளி ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஏன்னா கறிப்பொடி வேக வைக்கிறப்பே நல்லா வதங்கி அது வெந்துடும். வதங்கிருச்சு, இப்போ களி வச்சிருக்க கறியை சேர்த்துக்கலாம். கறியை நல்லா கழுவிக்கோங்க, நல்லா 1 திருப்பு 2 திருப்பு கழுவி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல தண்ணி ஊற்றி கழுவுங்க, இல்லைனா அதில் கறியில் வந்து அந்த தண்ணி இருக்கும், அப்புறம் சமைக்கிறப்ப அதே தண்ணி வந்து இதில் இது ஃபார்ம் ஆயிரும். அதனால் நல்ல தண்ணி ஊற்றி நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பீஃபை நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிட்டு அதே மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு உப்பு போட்டு இப்போ வந்து பீஃப் சூப்புக்கு வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்குற டேஸ்ட் கொடுக்குற வெந்தயக்கீரையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே நல்லாயிருக்கும். வெந்தயக்கீரை நார்மலாக எடுத்துக்கிட்டாவே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் சூப்பில் போட்டிங்கன்னா நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு சூப் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஒரு கிளாஸ் ஊற்றிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி கழுவி வச்சுருக்க கறியிலையும் தண்ணி இருக்கும், அது கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிடும். குக்கரில் வைக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம், ஏன்னா சூப்புன்றதுனால நமக்கு தேவைப்படும். இப்போ நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ விசில் போட்டுடலாம், க்ளோஸ் பண்ணி வேக வச்சிடலாம். ஒரு 2-3 ஒரு 6லேருந்து ஒரு 7 விசில் வைக்கலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். ஓகே, இப்போ வேக வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா சூப் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக, ஸ்மெல் நல்லாயிருக்கு, ஃப்ளேவர் நல்லாயிருக்கு. சூப் ரெடி ஆயிடுச்சு, ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸ்மெல் கூட நல்லாயிருக்கு. வெந்தயக்கீரை போட்டதுனால அந்த ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்குது. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.